வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாதத்துக்கு மத்தியானம் லன்ச்சுக்கு, நல்லா ஹெல்த்தியானதும் கூடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, ஒரு 200 கிராம்லேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கிலோ கூட எடுத்துக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், நான் கழுவி தான் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க, அது ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு வேகமாக வெந்துடும் குக்கரில் வைக்கும்போது. கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 நம்பர் பச்சை மிளகா உரப்புக்கு, வெங்காயம், பூண்டு ஒரு 10 நம்பர் பூண்டு எடுத்துருக்கேங்க. அதில் போடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இது நானும் பாசிப்பருப்பு, நீங்கள் இந்த மாதிரி பாசிப்பருப்பு பொரியல் இந்த மாதிரி கூட்டு எதுனாலும் வைக்கும்போது நீங்கள் பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட வேண்டாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு கூட எதுனாலும் காய் போட்டு கூட்டு வைக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாசிப்பருப்பில் கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை இருக்கும், அதுக்காக தான் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க. நம்ம வெண்பொங்கலுக்குலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பொரியலுக்கும் கூட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டையும் போட்டுக்கலாம், வெட்டி வச்ச பீட்ரூட்டு. இப்போ பெருசாக இருந்தால் 1 பீட்ரூட்டு கூட எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 பீட்ரூட்டு கூட எடுத்துக்கோங்க. ஒரு நேரத்துக்கு கரெக்டாக வரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட கூட. இப்போ நம்ம அந்த பருப்பையும் போட்டுக்கலாம், பாசி பருப்பையும் கழுவிட்டு நனைய போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகு, ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தக்காளி புளிப்பு வேணும்னா நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க, எனக்கு புளிப்பு வேண்டாம் அதனால் நான் தக்காளி போடலை. தக்காளி போடாமல் வச்சாலும் நல்லா தாங்க இருக்கும். வேணா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க புளிப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளிப்பு வேண்டாம். இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்குவோம், டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம ஒரு சாதம் மடித்து இது ஒன்று கூட போதுங்க, நமக்கு சாதத்தை கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். காலையில் ரொம்ப அவசரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சாதம் மடித்து இந்த மாதிரி ஒரு கூட்டு வச்சு கூட நமக்கு டக்குன்னு பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளுக்கும் யூஸ் ஆகும். ப்ரெஷர் வரவும் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பீட்ரூட் சாம்பார், பீட்ரூட் ரசம், பீட்ரூட் பொரியல் ஒரு 2 பொரியல் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நமக்கு அங்கிட்டு ப்ரெஷர் வரட்டும், நம்ம அதுக்குள்ளேயே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க, நீங்கள் நறுக்குனதும் போட்டுக்கோங்க, இல்லை திருவி வேணாலும் போட்டுக்கோங்க. நமக்கு அதை மட்டும் போதும் அரைச்சிடுதுங்க. நான் தண்ணி ஊற்றவங்களையும் நம்ம இந்த சில்லுன்றனால அறப்படாது தண்ணி ஊற்றும் போது. அப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்புலே நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிடுவோம், தேங்காய் அறப்பட்டுறோம். பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று போல் எல்லா லெவலாக அரைஞ்சிருக்கு பார்த்திங்களா தேங்காய், அதனால தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சில்லாக போடும்போது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தண்ணி ஊற்றி இன்னி அரைக்கும்போது லெவலாக எல்லாம் அரைஞ்சிருங்க. நம்ம தண்ணியும் ஊற்றி தேங்காயும் போடும்போது ஒரு தேங்காய் அரைஞ்சிருக்கு, ஒரு தேங்காய் முழுசாக கிடக்கும் பார்த்திங்களாக்கும் உங்களுக்கு தெரியுங்க. சரி, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ நமக்கு ப்ரெஷர் வர தொடங்கிடுச்சுங்க, 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சுங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம், நல்லா ஃபுல் ப்ரெஷர் போகும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு, எடுத்துக்கலாம். நமக்கு பீட்ரூட்டும் பருப்பும் நல்லா வெந்திருக்குங்க, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். நமக்கு ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாங்க,
நல்லா கூட்டு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணியாக வைக்கணும் தேவையில்லை. பாசிப்பருப்பு, பீட்ரூட்டு கூட்டு, நமக்கு தேங்காய் ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது நமக்கு அடுப்பாக இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோங்க. தேங்காய் ஊற்றினாலே நமக்கு ரொம்ப கொதிக்கணும்னு வேண்டாங்க, கலவை தான் கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் போதும். தேங்காய் ஊற்றினோமே ஒரு நிமிஷம் ஊற்று வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க, ரொம்ப கொதிக்க விடாமல். இப்போ நம்ம இதை தாளிச்சு தரலாம். இப்படி பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கு. கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு சின்ன அவங்க எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ரெண்டு வத்தல், கரு, காலையில் ஒரு சாதம் மடித்து இந்த மாதிரி ஒரு பீட்ரூட்டு கூட்டு பாசிப்பருப்பு போட்டு வச்சு ஒரு கூட்டு வச்சு கொடுத்து நல்லா ஹெல்த்தியானுங்க, நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க. நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கூல் பிள்ளையருக்க நம்மளும் கூட கொண்டு வர யூஸ் ஆகுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அருமையான பீட்ரூட்டு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.